வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பச்சை அரிசிக்கு பதிலாக வாஸ்மதி அரிசி பயன்படுத்தி எப்படி சுவையான பொங்கல் செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுண்டு பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன் அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு கப் பாஸ்மதி அரிசி கால் கப் பயறு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி ஒரு கப் தண்ணி விட்டு அடுப்பில் அவிய வச்சுக்கொள்கிறேன் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் இப்போ அந்த பானைக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க உப்பு சேர்த்து இப்படி அவிஞ்சு கொண்டு வர பாதத்தில் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்க சீனி தேவையண்டா சீனி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க நான் சேர்த்து கொண்டுருக்குறேன் இப்போ நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான பாலையும் சேர்த்துக்கொள்வோம் ரெடி ஆகி கொண்டிருக்கும் போதே இன்னொரு அடுப்பில் பேன் வச்சு நெய் சேர்த்து கஜுவையும் ப்ளம்ஸையும் வறுத்துக்கொளன் இப்போ தயாராகி கொண்டிருக்கிற பொங்கலுக்குள்ளே நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற கஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்த்துக்கொள்வோம் அப்படியே நெய்யோடையே சேர்த்துக்கொள்ளுங்க பிறகு தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நல்லா அவிஞ்சு இறக்கிற பதம் வந்துட்டு இப்போக்குள்ளே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இங்கே எங்களோட சுவையான இனிப்பான பொங்கல் தயாராகிட்டு நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Like my channel, comment my channel. Thank you for watching my channel. Please subscribe to my channel.